மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை பூந்தவள்ளி பகுதியில் 3 அடிக்கும் மேல் தேங்கியுள்ள மழை நீர். தாம்பரம் முடிச்சூர் பகுதிகளிலும் 6 நாட்களாக வெள்ளநீர் வடியாததால் மக்கள் செய்வதறியாது தவிப்பு. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு வாரத்திற்குள் செய்யாவிட்டால் தலைமை செயலாளர் ஆஜராக வேண்டும் என எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் மக்காச்சோள பயிர்கள் பாதிப்பு. உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. பல நாட்களாக கனமழை பெய்தும் நிரம்பாத களக்காடு வடக்கு பச்சையாறு அணை. பாசன வசதி பெறும் விவசாயிகள் கவலை. பனங்கருப்பட்டி அச்சுவெல்லம் நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும். உணவு பாதுகாப்பு ஆணையர் உத்தரவு. தீப்பெட்டி விலை உயர்வு நேற்று முதல் அமல். 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாயாக விலை உயர்வு. விளாத்திகுளம் அருகே 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் மிளகாய் செடிகள் மழை நீரில் மூழ்கி சேதம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். ₹18,000 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பிரதமர் மோடி வரும் 4ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் செல்கிறார். எதிர்காலத்தில் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட சர்வதேச உடன்படிக்கை அவசியம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ட்விட்டரில் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக புதிய விதிமுறைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 718 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 101.50 ரூபாய் உயர்ந்து 2234 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெங்குவுக்கும் கொரோனாவுக்கும் தொடர்பு இருப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்க இருந்த வழக்கமான சர்வதேச விமான போக்குவரத்து சேவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பெட்ரோல் மீதான வாட் வரி லிட்டருக்கு 8 ரூபாய் குறைந்து 103.97 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ₹12 MPக்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தற்போது அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் எனவும் அதனைத் தொடர்ந்து புயலாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா ஒரிசாவில் கரையை வரும் 4ஆம் தேதி காலை நெருங்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து விமான நிலையங்களிலும் ஒமிக்ரான் வைரஸ் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கொரோனாவின் புதிய திரிபான ஒமிக்ரான் பரவல் உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் தென்னாப்பிரிக்கா, இஸ்ரேல், நியூசிலாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட 12 நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு கொரோனா மரபணு பரிசோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபான ஒமிக்ரான் பரவலை தடுக்க சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 12 நாடுகளிலிருந்து நேரடியாக மதுரைக்கு விமான போக்குவரத்து இல்லை என்றாலும் இணை விமானம் மூலம் வரும் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்திற்கு நாளொன்றுக்கு 12லிருந்து 14 வெளிநாட்டு விமானங்கள் வருகிறது. மிகவும் முக்கியமாக சிங்கப்பூரிலிருந்து வரக்கூடிய விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளை புதிய வகை வைரஸ் பரிசோதனை செய்யப்படுகிறது. சிங்கப்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளை வரவேற்க வருபவர்கள் 4 மணி நேரம் தாமதமாக வரவேண்டும் என திருச்சி விமான நிலைய இயக்குநர் தர்மராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆர்டிபிசிஆருக்கான தெர்மோடெக்பாத் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணாநகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் 12 இடங்களில் புதிதாக கொரோனா மரபணு பகுப்பாய்வு கூடம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒமிக்ரான் தொற்றை கண்டறிவதற்கான தெர்மோடெக்பாத் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பேரிடர் நிலவிய அந்த சூழலில் ஆக்ஸிஜன் வசதி என்பது பற்றாக்குறையாக இருந்து எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பது அனைவருமே நன்றாக அறிவார்கள். எனவே எதிர்காலங்களில் அதுபோன்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ், ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் என்று எல்லா வகைகளிலும் இன்றைக்கு தமிழகம் தன்னிறைவு பெற்று இருந்து கொண்டிருக்கிறது. மூன்று அடிக்கு மேல் தேங்கியுள்ள மழை நீரால் பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பூந்தமல்லி நகராட்சியின் அம்மா நகர், லட்சுமிபுரம், சீனிவாசன் நகர், காந்தி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட ராட்சத மோட்டார்கள் மூலம் இரவு பகலாக பூந்தமல்லி நகராட்சி முழுவதும் மழைநீரை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பூந்தமல்லி நகராட்சியில் குடியிருப்புகளில் இருந்து இணைக்கும் பூந்தமல்லி மாங்காடு சாலை, ட்ரங்க் சாலை, பிள்ளையார் கோவில் தெரு போன்ற பிரதான சாலைகளில் உள்ள கால்வாய்களில் வணிக வளாகங்கள் ஆக்கிரமித்து மூடியிருப்பதால் கழிவுநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டு மழை வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருவள்ளூர் ஆண்டார்மடம் பகுதி தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் படகு மூலம் போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளது. பழவேற்காடு சாலை, மறுபுறம் கடப்பாக்கம் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் கடப்பாக்கம் பகுதியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆண்டார்மடம் கிராமத்திற்கு 3 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் 2 கிலோமீட்டர் தூரம் வெள்ள நீரில் ஆபத்தான முறையில் கடந்து சென்று குடிதண்ணீர் எடுத்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குழாய் உடைப்பை சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மாநிலம் முழுதும் உள்ள நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்து 1 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் தலைமைச் செயலாளரை ஆஜராக சொல்லி உத்தரவிட நேரிடும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. நீர்நிலைகளை பாதுகாக்க கோரிய வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி,
நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது சில மனுதாரர்கள் தரப்பில் தனியார் ஆக்கிரமிப்பு மட்டுமல்லாமல் நீர்நிலைகளிலேயே குப்பை கொட்டும் மைதானம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்கள் ஆகியவை அமைத்து அரசும் ஆக்கிரமித்து உள்ளதாக தெரிவித்தனர். இதையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் தலைமை செயலாளரை ஆஜராக உத்தரவிட்டு விளக்கம் கேட்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். தீப்பெட்டி விலை ஒரு ரூபாயிலிருந்து 2 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், திருவேங்கடம், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், சிவகாசி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் தீப்பெட்டி உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களான பாஸ்பரஸ், குளரேட், மெழுகு, அட்டை, பேப்பர் என அனைத்து பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இது தவிர பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து கொண்டிருப்பதால் வாகனங்களில் வாடகை கட்டணம் உயர்ந்து வருவதால் தீப்பெட்டி உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகையால் தீப்பெட்டி விலையை 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாயாக தீப்பெட்டி விலையை உயர்த்துவது என உற்பத்தியாளர்கள் முடிவு செய்து டிசம்பர் 1 முதல் விலை உயர்வு அமலுக்கு வரும் என்று தெரிவித்திருந்தனர். அதன்படி நேற்று முதல் தீப்பெட்டி விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. கடந்த அக்டோபர் இறுதியில் சிவகாசியிலே நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி டிசம்பர் 1 முதல் தீப்பெட்டியுடைய விற்பனை விலை 50 குச்சி கொண்ட தீப்பெட்டி 1 ரூபாய் 2 என்று விற்பது என்று ஏகமனதாக முடிவு செய்திருக்கிறோம். இதன் மூலமாக எங்களது நஷ்டங்களை ஈடுகட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் தொடரும் கனமழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. நேற்றிரவு பெய்த மழையினால் நிகிலேசன் நகர், கதிர்வேல் நகர், புஷ்பா நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. அப்பகுதியில் முற்றிய அளவுக்கு தண்ணீர் உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக உள்ளதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நிரந்தர வாடிவாசல் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் நிரந்தர வாடிவாசல் அமைக்கும் வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பல்வேறு ஜல்லிக்கட்டு அமைப்பினர் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் அப்பகுதி காவல் நிலையம் அடுத்துள்ள இடங்களில் அதிகாரிகள் மண் பரிசோதனை செய்தனர். இதனையடுத்து ஒரு பிரிவினர் கிராமத்தில் உள்ள மற்றொரு பிரிவினர் கிராம மக்களிடம் எந்த ஒரு கருத்துக்களும் கேட்காமல் முன்னறிவிப்பும் இன்றி நிரந்தர வாடிவாசல் அமைப்பதற்கான மண் பரிசோதனை செய்ய வந்துள்ளதை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர். கேலக்சி போல பல ஆயிரம் கேலக்சிஸ் இருக்கு. அவற்றில் பல லட்சம் கோடி நட்சத்திரங்களும் இருக்கு. நம்ம பூமியில் இருக்கிறத போல சண்டையும் சச்சரவும் போட்டியும் பொறாமையும் அங்கெல்லாம் இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோமாரி நோயின் பாதிப்பால் 250 மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்துள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கால்நடைகளின் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கோமாரி நோய்க்கான தடுப்பூசி மத்திய அரசிடமிருந்து வராததால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மழைக்காலத்தில் 250 மேற்பட்ட மாடுகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துள்ளன என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் கோமாரி நோய் தடுப்பூசி தற்போது செலுத்தப்பட்டு வந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்னும் தடுப்பூசி வராததால் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்த முடியாத நிலை தொடர்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது பிற மாவட்டங்களில் இருந்து 5,000 தடுப்பூசி மட்டுமே பெற்று அதனை குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கால்நடைத்துறையினர் மாடுகளுக்கு செலுத்தி வருவதாகவும்
தேவை அதிகமுள்ள இடங்களில் விரைவாக கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டால் நோயின் தாக்கம் குறையும் என்றும் தெரிவிக்கின்றனர். மாடுகளின் உயிரிழப்பை தடுக்க கோமாரி நோய் தடுப்பூசியை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் வழங்கி அனைத்து கால்நடைகளுக்கும் தடுப்பூசி செலுத்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக 600க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாச்சியார்பட்டி, அச்சம் தவறுதான், அத்திக்குளம், அணைத்தலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மக்காச்சோள விவசாயம் பிரதானமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடை செய்ய தயாராக இருந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட மக்காச்சோளம் நீரில் மூழ்கி அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் பயிர்களை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாச்சார்பட்டி சுற்றுவட்டாரத்தில் கிட்டத்தட்ட 500-600 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்றாங்க. மக்காச்சோளம் தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. இப்ப பேஞ்ச தொடர் மழையின் காரணமாக எல்லா இடத்துலையும் காத்துக்கு மக்காச்சோளம் எல்லாம் சாஞ்சு தண்ணி இந்த மாதிரி தண்ணியில இருக்கும். இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிவாரணத் தொகை வழங்கணும். மேலும் போன வருஷம் கட்டின நிவாரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் இன்னும் ஏறல யாருக்குமே. இதே பாதிப்பு இப்படியே போயிட்டு இருந்தா விவசாயம் பண்றது வந்து கேள்விக்குறியா தான் நிற்கும் எல்லாருக்குமே. நெல்லை மாவட்டத்தில் பல நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தும் களக்காடு வடக்கு பச்சையாறு அணை நிரம்பாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள மஞ்சுவிளை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வடக்கு பச்சையாறு அணை உள்ளது. இந்த அணைக்கு தேங்காய் உருளி அருவி அருகே உள்ள ஓட்டுக்கால்வாய் மூலமும் கீரைக்காரன் தொண்டு மலையில் பெய்யும் தண்ணீரும் வந்து சேர்கிறது. இந்நிலையில் களக்காடு பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக கனமழை கொட்டி தீர்த்தும் வடக்கு பச்சையாறு அணை முழு கொள்ளளவை எட்டவில்லை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பி காணப்படும் நிலையில் வடக்கு பச்சையாறு அணை மட்டும் இதுவரை நிரம்பவில்லை. அணை நிரம்பாததால் கோடை காலங்களில் வடக்கு பச்சையாறு அணை மூலம் பாசனம் பெறும் குளங்களுக்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வால்பாறை அருகே 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தேயிலை தோட்டத்தில் சுற்றியதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. 3 தினங்களாக கேரள வனப்பகுதி ஒட்டியுள்ள எஸ்டேட் பகுதியான வாகமலை, சங்கிலி ரோடு, பன்னிமேடு போன்ற எஸ்டேட் பகுதிகளில் சுமார் 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரிந்துவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்கின்றது. இந்நிலையில் முத்துமுடி எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட யானைகள் நின்றது. இதனால் தேயிலை பறிக்கும் பணிக்காக தேயிலை தோட்டத்திற்கு சென்ற தொழிலாளர்கள் யானைகளை கண்டு அச்சமடைந்து வேறு இடத்திற்கு தேயிலை பறிக்கும் பணிக்காக சென்றனர். யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் வனத்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெகிழி ஒழிப்பிற்கான புண்ணியம் பூங்காவனம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சபரிமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் வன மற்றும் வன உயிர்களை காக்கும் விதமாகவும் சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் நெகிழி ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்த 2011 புண்ணியம் பூங்காவனம் என்ற திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. சபரிமலையின் அப்போதைய சிறப்பு அதிகாரியாக இருந்த IG விஜயன் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். அதன்படி ஆண்டுதோறும் இந்த திட்டம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் கொண்டுவரும் நெகிழி பொருட்கள் அகற்றப்பட்டு நெகிழி ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. சபரிமலை சன்னிதானத்தை சுற்றி தூய்மைப்படுத்துவதோடு காவல்துறை, சுங்கத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினர் மட்டுமின்றி தன்னார்வ இளைஞர் அமைப்பினரும் பங்கேற்றுள்ளதாக திட்ட ஒருங்கிணைப்பாளரான காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன் பாளையத்தில் ஒரு கும்பல் சேவல் சண்டை நடத்தியதை கண்ட போலீசார் இது தொடர்பாக
ஏழு பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து சண்டைக்கு பயன்படுத்தி இரண்டு சேவல்கள், ஒரு கார், எட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூரில் வரலாறு காணாத அளவுக்கு பெய்த மழையால் அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட இருளர் குடியிருப்புகள் தண்ணீரில் மிதக்கிறது. அந்த மக்களுக்கு தன்னார்வலர்கள் உதவிக்கரம் நீட்டினாலும் அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை என கண்ணீர் வடிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சராசரி மழை அளவை விட இந்த ஆண்டும் அதிகமாக மழை பெய்தது. இதனால் கடலூரில் பல பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து மக்கள் பெரும் இன்னல்களை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மழை விட்டும் இதுவரையும் வெள்ளநீர் வடியாத காரணத்தினால் பல குடியிருப்புகள் இன்னும் மழை நீரில் மிதக்கிறது. குறிப்பாக கடலூர் அருகே பஞ்சாங்குப்பத்தில் அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட இருளர் குடியிருப்பு இன்னும் மழைநீரில்தான் மிதக்கிறது. ஒவ்வொரு மழையிலும் இந்த குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாவதாக அப்போது வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணி ஊட்டுள்ள 30 கோடசிலுமே இதோ இந்த கூரை வீடு எல்லாமே ஆல்ரெடி பூந்துருச்சு. பூந்து அவங்க வீட்டுக்குள்ள இருந்த பொருள் ஃபுல்லா எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கழிவு நீரும் குடி இந்த தண்ணியும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப அலர்ஜி இன்ஃபெக்ஷனு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிற நிலைமை இந்த டைமில் போக கூட முடியாது. எங்களுக்கு வருமானமும் இல்லை, செலவு பண்ணுறது காசும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு கொடுத்து 15 வருஷத்தில் மேன் தண்ணி அதிகமாக மழை பெஞ்சால் அந்த ரோடு வழிஞ்சு போகிறது உண்மை தான். ஆனால் மீதி இருக்கிற தண்ணி அப்படியே வழிஞ்சு அப்படியே நின்று இப்படியே குளம் மாதிரி காயிறாடாங்க. அது 18-15 வருஷமாக நாங்கள் இதே தான் அவதிப்பாட்டுட்டு உட்காந்துருக்கோம். புள்ளங்குட்டிலெல்லாம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல, ஒரு மருத்துவர் வந்து பார்க்குறதில்ல, என்ன ஏதுன்னு கண்டுக்கிறது கிடையாது. எங்கே தான் நாங்கள் போகிறதுன்னு எங்களுக்கே வழி தெரியாமல் இருக்குது. 15 வருஷமாகவும் இந்த தண்ணியில் தான் இந்த மழையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீடு ஃபுல்லாக ஒழுகுது, 30 வீடும் ஒழுகுது, புட்டுன்னு கீழே உயுதுங்க. ரொம்ப பிள்ளைய குட்டிங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறோம். ஆஸ்பத்திரி கூட போகிறதுக்கு எதுவுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப முடியாத ஆளுங்கெல்லாம் கஷ்டப்பட்டுனது ரொம்ப திம்மணம் பட்டுனு கிடக்குறோம். எங்க வேலை வித்தி கூட போக முடியல எங்களால. இருளர் இன மக்களான தங்களின் வாழ்க்கையில் அரசு ஒளிவிளக்கு ஏற்றுத்தர வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த வீராட்சிக்குப்பம் ஊராட்சியில் பல்வேறு கிராமங்களில் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் உயிரிழந்துள்ளது விவசாயிகளை வேதனையடைய செய்துள்ளது. வீராட்சிக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட ஓப்புளி நாயக்கன்பட்டி, தாதி நாயக்கன்பட்டி, கருவானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட பசுமாடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது இப்பகுதியில் பசுமாடுகளை கோமாரி நோய் அதிக அளவில் தாக்கி வருகிறது. நொச்சிப்பட்டி, மன்னாடிப்பட்டி, மூங்கிலேரி, சத்திரப்பட்டி என பல்வேறு கிராமங்களில் கோமாரி நோயால் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏராளமான பசுமாடுகள் உயிரிழந்துள்ளது. எனவே ஊத்தங்கரை மற்றும் மத்தூர் ஒன்றியங்களில் உள்ள பல்வேறு கிராமங்களில் கால்நடை மருத்துவ முகாம்கள் அமைத்து தடுப்பூசி போட வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்ததில் சாலைகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காமராஜர் சாலை, உடையார்பாளையம், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. அதேபோல் ஆத்தூர் சேலம் செல்லும் சாலையில் நரசிங்கபுரம் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை சேதமடைந்ததில் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளானதாக புகார்கள் எழுந்துள்ளது. மேலும் 60 அடி காந்தி ரோடு சாலையில் 2 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் நிகழும் முன்னரே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளியை அடுத்த மிண்டிகிரி பகுதியில் பள்ளியை சுற்றியுள்ள மழைநீரை அகற்ற மாணவர்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மிண்டிகிரி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது.
இந்நிலையில் மிண்டிகிரி கிராமத்தில் அருகே உள்ள சந்தம்பட்டி ஏரி கனமழையால் நிரம்பி வெளியேறும் உபரிநீர் மிண்டிகிரி அரசு உயர்நிலைப் பள்ளிக்குள் புகுந்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தேங்கியுள்ளது. இதனால் வெள்ளநீரில் கழிவறைக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பள்ளி வளாகத்திற்குள் அடிக்கடி பாம்புகள் நுழைவதால் அச்சம் அடைந்துள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகள் பள்ளிக்குள் இருக்கும் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே 25 ஆண்டுகள் கழித்து தங்கள் பகுதி ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் ஏரியின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாக வெளியேறுவதை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் கிராம ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து 25 ஆண்டுகள் கழித்து ஏரி நிரம்பியுள்ளது. இந்நிலையில் ஏரியின் மதகுகள் கரைகள் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் முறையான பராமரிப்பு ஆகியவை 25 ஆண்டுகளாக செய்து தரப்படவில்லை எனவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். தற்போது ஏரியில் முழுமையாக நிரம்பியுள்ள நிலையில் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாக வெளியேறுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஏரிக்கரைகளை சீரமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் சோளிங்கர் அரக்கோணம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட புதூர் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளி வளாகத்தை சுற்றிலும் முட்புதர்கள் மண்டி மழைநீர் தேங்கி உள்ளதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தை சுற்றி ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் வடிந்தால் மட்டுமே மாணவர்கள் விளையாடவும் பள்ளிக்கு செல்ல முடியும் எனவும் கூறுகின்றனர். எனவே பள்ளி வளாகத்தினுள் தேங்கிய தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திருப்பூரின் பின்னலாடை துறையின் முக்கிய மூலப்பொருளான நூலின் விலை 10 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகளில் 70% அதிகமாக திருப்பூரிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த சில மாதங்களாக பின்னலாடை உற்பத்திக்கு முக்கிய மூலப்பொருளான நூல் விலை கடுமையாக உயர்ந்தது. இதன் காரணமாக பின்னலாடை தொழில் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தொழில்துறையினர் மத்திய அரசுக்கு பலமுறை வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த 26ஆம் தேதி பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த 117 அமைப்புகள் முழு அடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தற்போது நூல் விலை மாற்றியமைக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் நூலின் அனைத்து ரகத்திலும் சராசரியாக 10 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் நீர்நிலையில் கட்டப்பட்டுள்ள அரசு பள்ளியை அகற்ற தனிநபர் போராட்டத்தில் தலைமை ஆசிரியர் ஈடுபட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி 27வது வார்டு திருக்காளிமேடு பகுதியில் செயல்பட்டு வந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கடந்த 2007ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. புதிய உயர்நிலைப் பள்ளிக்கு முறையாக நிலம் தேர்வு செய்யாமல் அவசரகதியில் அதே பகுதியில் உள்ள சின்ன வேப்பங்குளத்தின் கரையில் 2 வகுப்பறை கட்டிடங்கள் அமைக்கப்பட்டன. குளக்கரை என்பதால் பள்ளி கட்டிடத்தின் அஸ்திவாரத்தில் மண் சரிவு ஏற்பட்டு சேதமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி கட்டிடத்தை மாற்று இடத்தில் கட்டித்தர வலியுறுத்தி அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலா தனி ஒருவராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பள்ளிக்கு நகராட்சி நிர்வாகம் மூலம் நிலம் கண்டறியும் பணிகள் நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. விளாத்திக்குளம் அருகே மழைநீரில் மூழ்கி 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் மிளகாய் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் கடந்த 10 தினங்களாக தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் கே துரைச்சாமிபுரம் கோவில் குமரட்டியபுரம் பகுதியில் கால்வாய் உடைந்து சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் மிளகாய் மக்காச்சோளம் கம்பு உளுந்து பாசி உள்ளிட்ட பயிர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பது மட்டுமின்றி தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெங்காயம் மற்றும் மிளகாய் முற்றிலுமாக அழுக தொடங்கியுள்ளன. இதனால் 1 ஏக்கருக்கு 60,000 ரூபாய் செலவு செய்து நல்ல விளைச்சல் இருக்கும் என்று காத்திருந்த விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பனங்கருப்பட்டி அச்சுவெல்லம் நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கு
உணவு பாதுகாப்பு ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர்களுக்கு உணவு பாதுகாப்பு ஆணையர் செந்தில்குமார் எழுதியுள்ள கடிதத்தில் பனங்கருப்பட்டி, அச்சுவெல்லம், நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் கலப்படம் செய்யப்படுவதை கண்காணிக்கவும் உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலப்படங்களை தடுக்க ஏற்கனவே மாவட்ட அளவிலான 8 அதிகாரிகள் மற்றும் பங்குதாரர்கள் கொண்ட மாநில அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தடுப்பணைக்கு தண்ணீர் வந்தடைந்ததை அடுத்து மேளதாளம் முழங்க அப்பகுதி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள வட்டமலைக்கரை அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த 1980 வெள்ளக்கோவில் அருகே 700 ஏக்கர் பரப்பளவில் 26 அடி உயரம் வரை தண்ணீர் தேக்கும் வகையில் வட்டமலைக்கரை அணை கட்டப்பட்டது. பிஏபி அணைகளில் உபரியாக நீர் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து 15 நாட்களுக்கு 250 கன அடி வீதம் பல்லடம் அருகே உள்ள கள்ளிப்பாளையம் ஷட்டரில் இருந்து நீர் திறக்க அரசாணை உள்ளது. 1995 பிறகு ஒருமுறை கூட பிஏபி அணையிலிருந்து நீர் திறக்கப்படாத நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக பிஏபி அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் வட்டமலைக்கரை தடுப்பணையை வந்தடைந்தது. இதனை வரவேற்கும் வகையில் கிராம மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் பொங்கல் வைத்து பேண்ட் வாத்தியம் முழங்க தண்ணீருக்கு பூத்தூவி பூஜைகள் செய்து வணங்கி நீரை வரவேற்றனர். இந்திய தேசிய கொடியின் வர்ணத்தில் அமைக்கப்பட்ட இன்கிரெடிபிள் இந்தியா மற்றும் என்சாண்டிங் தமிழ்நாடு பலூன்கள் மெக்சிகோ நாட்டில் பறக்கவிடப்பட்டன. மெக்சிகோ நாட்டில் லியோன் நகரில் நடைபெற்ற சர்வதேச பலூன் கண்காட்சி கடந்த மாதம் நடைபெற்றது. இந்திய சுற்றுலாத்துறையின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக இந்திய தேசிய கொடியின் வர்ணத்தில் அமைக்கப்பட்ட இன்கிரெடிபிள் இந்தியா மற்றும் என்சாண்டிங் தமிழ்நாடு என்ற வாசகம் பொறித்த பலூன் பறக்கவிடப்பட்டது. இதில் இந்தியாவிலிருந்து தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன், சுற்றுலா பண்பாடு மற்றும் தமிழ்நாடு அறநிலையத்துறை அரசு முதன்மைச் செயலாளர் டாக்டர் வி சந்திரமோகன், சுற்றுலா இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் இந்திய அரசின் சார்பாக கலந்து கொண்டு பலூனில் பறந்தனர். இதுபோல் தமிழகத்திலும் வரும் காலத்தில் பலூன் கண்காட்சி நடத்துவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த இருளப்பட்டி ஊராட்சியில் சுமார் 300 மேற்பட்ட இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் வசித்து வரும் தங்களுக்கு கழிவுநீர் வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என தெரிவிக்கின்றனர். மேலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குடியிருப்பில் மேற்கூரை முழுவதுமாக பெயர்ந்து விழுந்து கம்பி மட்டுமே இருந்து எலும்புக்கூடாக காட்சியளிப்பதால் அச்சத்துடனேயே வாழ்வதாக தெரிவிக்கின்றனர். எனவே பழுதான தங்கள் வீடுகளை முற்றிலுமாக அப்புறப்படுத்திவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என இருளர் சமூக மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு வந்து இப்போ 30 வருஷத்துக்கு முன்னே 100 குடும்பத்துக்கு தொகுப்பு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து இப்போ மழை காலம்ன்றதுனால வீடெல்லாம் புடுங்கி புடுங்கி விழுகுது. அந்த கம்பிங்கெல்லாம் அப்படியே தெரியுது. நைட்லலாம் நாங்கள் தூங்கணுன்னாக்கா இல்லை மழை வரும்போது தூங்கணுன்னாவே பயமாக இருக்குது. 4 பேர் தான் தூங்குகிறோம், 4 பேர் பார்த்துட்ருக்குறோம். தொகுப்பு வீடுன்றது தாங்க சார் பேர். எல்லாம் மழையெல்லாம் தண்ணி பூரா உள்ளவே வருது. பாத்திரம்லாம் வச்சு நாங்கள் பிடிச்சி வெளியே தான் ஊற்றுறோம். பழைய ஃபஸ்ட்டு கூரை வீட்டில் இருந்த நிலமை தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. அதே நிலமையில தான் இப்போ நாங்கள் தண்ணி பிடிச்சி பிடிச்சி வெளியில் ஊற்றிட்டுருக்குறோம். உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாங்கள் வெளியில் கூலி வேலை செய்யணுங்க, வெளி ஊருக்கு போய் தான் சம்பாதிச்சுன்னு வந்து 10-15 சாப்பிடுவோம். இப்போ மழை காலத்தில் வந்து எது விதமான எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாததுனால இங்கே இருக்கிறதுக்கும் வழி இல்லை. வீட்டில் பாருங்கள், எங்கள் வீடு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் காரை மேலே விழுந்து கீழே விழுந்து இதே தர இதே மாதிரி இருக்குது. தண்ணி எல்லாம் அப்படியே ஜல்ல ஜல்ல ஜல்லான்னு ஊற்றுது. மேலேருந்து ஊற்றுது, அடியிலேருந்து ஊற்றி எடுக்குது. மேலேயும் ஊற்று, கீழேயும் ஊற்று. இப்போ ஒன்றும் பண்ணாமல் தான் இருக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே உடச்சி நீங்கள் எதனால் சார் ஹெல்ப் பண்ணால் உடச்சி வீடு கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லபடியாக இருந்துக்குவோம். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு சென்ற 20-க்கும் மேற்பட்ட ஆடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமை வார சந்தை நடப்பது வழக்கம்.
இந்நிலையில் சந்தைக்கு உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம், மங்கலம்பேட்டை, எலவனாசூர் கோட்டை, ஆசனூர் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விற்பனைக்காக ஆடுகளை கொண்டு வந்திருந்தனர். உளுந்தூர்பேட்டை ஆட்டுச்சந்தையில் விழா காலங்களில் 2 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரையில் விற்பனை நடந்து வந்த நிலையில் ஆடுகளை நோய்கள் தாக்கி வருவதால் ஆடுகள் குறைவான விலைக்கு விற்பனையாவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 10,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஆடுகள் 4,000 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரையிலேயே விற்பனை நடந்தது. விற்பனைக்காக சந்தைக்கு வந்திருந்த 20-க்கும் மேற்பட்ட ஆடுகள் சந்தையிலேயே அடுத்தடுத்து உயிரிழந்தன. இதனால் அதிர்ச்சி அடைந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் கவலையடைந்தனர். சந்தையிலேயே ஆடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் விற்பனை செய்ய முடியாமல் மீண்டும் கொண்டு சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பாம்பு பிடிக்கும் தொழில் செய்யும் காட்டு நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ளவர்கள் இரவில் பள்ளிக்கூடத்திலும் பகலில் வீதிகளிலும் வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் உணவு சமைத்து வழங்குகின்றனர். ஒரு 30-40 குடும்பம் இருக்கு. கிட்டத்தட்ட 100-150 பேர் குறையாமல் இங்கே வந்து வாழ்றாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு இடம் இருக்கிற பகுதி வந்து தாழ்வான பகுதியாக இருக்கிறதுனால அங்கே வந்து மழை நீர் மழை காலங்களில் வந்து தண்ணி சூழ்ந்துருது. இப்போ எல்லாம் சாப்பாடு கூட ரொம்ப சிரமப்பட்டாங்க. நாங்கள் வந்து உதவி பண்ணி 2 நாளாக சாப்பாடு போட்டு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு மேடான பகுதிகளில் வந்து இடம் கொடுத்து வீடு ஒதுக்கி கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் நல்லா முன்னேறும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ₹50 கோடி மதிப்பில் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை சார்பில் காய்கறி, பழங்கள் மற்றும் இதர அழுகும் பொருட்களுக்கான தொடர் விநியோக மேலாண்மை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தை அணு விஞ்ஞானி டாக்டர் டேனியல் செல்லப்பா பார்வையிட்டார். இங்கு அனைத்து பணிகள் முடிவடைந்த நிலையில் ரேடியேஷன் யூனிட் பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் மக்களின் பயன்பாட்டிற்கு இந்நிலையத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 3 மாதத்திற்குள்ளாக முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தை திறக்க தீவிர ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். புதுக்கோட்டையில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு கையெழுத்து இயக்கத்தை அம்மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்தார். மேலும் இது தொடர்பாக நடந்த போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதேபோன்று நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அம்மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் எய்ட்ஸ் நோய் தடுப்பு உறுதிமொழியை வாசிக்க மற்றவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து அவர் பேசும்போது எய்ட்ஸ் நோயாளிகளை குற்றவாளிகள் போல் கருதக்கூடாது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், இந்த நோய் குறித்து அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆலோசனை மையங்கள் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். சோளிங்கர் நந்திமங்கலம் கிராமத்தில் வெள்ள நீரில் சிக்கியவர்கள் மற்றும் கால்நடைகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலம் கிராமத்தில் உள்ள ஏரி கனமழையால் முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக உபரி நீரானது 2 கண்மாய்கள் வழியாக வெளியேறுகிறது. இதற்கிடையில் வெள்ளநீர் சூழ்ந்த நிலையில் விவசாய நிலத்தில் வீடு கட்டி தங்கியிருந்த சாய்குமார், அவரது மகன் சாய்ராம், பணியாட்கள் காசியம்மாள், சந்திரன் ஆகியோர் தத்தளித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வெள்ளநீர் சூழ்ந்து தவித்த நிலையில் தகவல் அறிந்த சோளிங்கர் தீயணைப்புத் துறையினர் உபரிநீர் கால்வாயை கடந்து ஆபத்தான நிலையில் இருந்த 4 பேரையும் அவர்களுடன் இருந்த 8 ஆடுகள் மற்றும் மாடுகளையும் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். மதுரை மாவட்டத்தில் புதிய வகை கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் கூடுதல் ஏற்பாடுகளை செய்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்மாவட்டத்தில் திரையரங்குகள், வணிக வளாகங்கள், சந்தைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத பொதுமக்கள் வருகை தருவதை கண்காணிக்க வேண்டும் எனவும், மேலும் தடுப்பூசி செலுத்தாமல் பொது இடங்களுக்கு வருகை தருபவர்களுக்கு அந்த இடங்களிலேயே தடுப்பூசி செலுத்துவதற்கான சிறப்பு முகாம்களை ஏற்படுத்துமாறும் அம்மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மழைநீர் 10 நாட்களாக தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியை அடுத்த குத்தாம்பூண்டி ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் பொன் கணபதிப்பட்டு குத்தாம்பூண்டி குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் 10 நாட்களுக்கு மேலாக தேங்கியுள்ளது.
மழைநீர் மற்றும் ஏரியில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வடியாததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் கரப்பான் பாம்புகள் வீடுகளுக்குள் வருவதால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழைநீர் செல்ல வடிகால் வசதி செய்து தரப்படாததால் நீர் தேங்குவதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த 28-29 தேதிகளில் கோவாவில் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், குஜராத், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்ற சிவகங்கையைச் சேர்ந்த 8 பேர் தங்கமும், 3 பேர் வெள்ளியும், 5 பேர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று சொந்த ஊரான சிவகங்கைக்கு திரும்பினர். இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வந்து பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அப்பகுதி மக்கள் கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களுக்கு பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் குடிநீர் கேன்கள் விநியோகம் செய்துள்ளார். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் ஆரணி ஆற்றின் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் பகுதியில் வெள்ளமாக சூழ்ந்துள்ளது. இதனால் ஆண்டார்மடம் பகுதியினர் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அத்துடன் கடப்பாக்கத்திலிருந்து ஆண்டார்மடம் செல்லும் கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து 3 நாட்களாக குடிநீர் கிடைக்காமலும் அவதிப்பட்டனர். இது தொடர்பாக புதுயுகம் தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியானது. இதையடுத்து பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் படகு மூலமாக ஆண்டார்மடம் கிராமத்தின் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 250 பேருக்கு நாள் ஒன்றுக்கு 2 கேன்கள் வீதம் குடிநீர் கேன்களை வழங்கினார். உடனடியாக கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பை சரிசெய்ய அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அவர் அதுவரையில் நாள்தோறும் நபர் ஒருவருக்கு 2 குடிநீர் கேன்கள் வழங்கவும் அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் இடையிலான பிரதான சாலையில் ஈசூர் வல்லிபுரம் இடையே பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலம் உள்ளது. இந்த தரைப்பாலம் வடகிழக்கு பருவமழையால் மூழ்கி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மழை விட்டு 6 நாட்களாகியும் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் 35 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலையில் அவதியடைந்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பல ஏரிகள் நிரம்பிய நிலையில் வாலாஜாப்பேட்டையை அடுத்த செங்காடு கிராமத்தில் பெரிய ஏரி தற்போதுதான் நிரம்பியுள்ளது. ஏரி நிரம்பியதால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் உபரி நீரை மலர் தூவி வரவேற்று பூஜையிட்டு வழிபட்டனர். செங்காடு கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி 500 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியின் மூலம் செங்காடு, வள்ளுவம்பாக்கம், ஒழுகூர், தகரக்குப்பம், வாங்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த ஏரியின் நீர்வரத்து கால்வாய்கள் மேடாக உள்ளதால் பல வருடங்களாக ஏரி நிரம்பாத நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் முயற்சியால் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு தற்போது முழுமையாக நிரம்பி மறுவாசல் வழியாக கோடி செல்கின்றது. பல வருடங்களுக்கு பின் கோடி நீர் வழிந்தோடுவதைக் கண்ட அக்கிராமத்தினர் உற்சாகத்தில் உள்ளனர். அப்போது ஏராளமான பெண்கள் திடீரென பரவசமடைந்து சாமி ஆடினர். மேலும் 50 வருடத்திற்கு பின் கோடி நீர் வெளியேறுவதை கொண்டாடும் விதமாக 10 ஆடுகளை வெட்டி 200 கிலோ பிரியாணி சமைத்து ஊருக்கே விருந்து வைத்தனர். வெகு நாட்களுக்கு பின் ஏரி நிரம்பியதை கிராம மக்கள் கோலாகலமாக கொண்டாடிய நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
திருச்சி மாநகர தெற்கு சரக பகுதியில் வாகன போக்குவரத்து அதிகமுள்ள 7 முக்கிய சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து இடையூறுகளையும் வாகன விபத்துகளை தடுக்கும் வகையிலும் போக்குவரத்து தானியங்கி சிக்னல்கள் நிறுவப்பட்டு இயங்கி வருகின்றன. இவற்றில் மன்னார்புரம் சாலை சந்திப்பில் நிறுவப்பட்டுள்ள போக்குவரத்து தானியங்கி சிக்னல் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு சிக்னல் கம்பம் முழுவதும் சிக்னல் விளக்கு எரியக்கூடிய வகையில் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மன்னார்புரம் பகுதியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தானியங்கி சிக்னலை திருச்சி மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகர துணை ஆணையர்கள் சக்திவேல், முத்தரசு மற்றும் தானியங்கி சிக்னல் ஒளிரும் விளக்குகளை அமைத்துக் கொடுத்த வி டாட் குழும துணைத் தலைவர் ஆலிவர் சாம், அந்த நிறுவனத்தின் இயக்குநர் நவீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தலைமை தபால் நிலைய சந்திப்பு மற்றும் பால் பண்ணை சாலை சந்திப்புகளில் இயங்கி வரும் போக்குவரத்து தானியங்கி சிக்னல்களை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கொக்கிலமேடு மீனவர் பகுதியில் 6 நீளமுள்ள டால்பின் மீன் ஒன்று உயிருடன் கரை ஒதுங்கியது. இதை கண்ட அப்பகுதி மீனவ இளைஞர்கள் அதை பிடித்து மீண்டும் கடலில் ஆழமான பகுதியில் விட முயன்றனர். ஆனால் அலையின் வேகம் அதிகரித்து இருந்ததால் மீனை உள்ளே எடுத்துச் செல்வதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. பலமுறை முயன்று கடலில் ஆழமான பகுதியில் விட்டனர். தருமபுரியில் சாலையில் சேரும் சகதியுமாக இருப்பதால் பெண்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த புது கொக்காரப்பட்டி பகுதியில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கி ஆங்காங்கே சேரும் சகதியுமாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலை வசதியை ஏற்படுத்தி சாக்கடை கால்வாய் அமைத்திருந்தால் இதுபோன்ற நிலைமை ஏற்பட்டிருக்காது எனவும், சரிவர குடிநீர் வசதியும் இல்லை என்றும் புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் குடியிருப்புகளின் முன்பு சேரும் சகதியுமான சாலையில் பெண்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகிலுள்ள நடுவிக்கோட்டை ஊராட்சியில் அமைந்துள்ளது நாடியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஏற்கனவே 3 முறை உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்த புகாரில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கோவில் கருவறையின் பூட்டை உடைக்க 1 மணி நேரமாக முயற்சித்துள்ளார். ஆனால் பூட்டை உடைக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று உள்ளார். இந்த காட்சிகள் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை வைத்து மீண்டும் வட்டாத்திக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இதற்கும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் பட்டா தொடர்பான திருத்தங்கள் செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 104 மனுக்கள் பெறப்பட்டதில் 91 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பயனாளிகளிடம் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரம் மௌன குருசாமி பீடம் சன்னிதானத்தில் உண்டியல் உள்ளது. இந்த நிலையில் அந்த உண்டியலை இரவு பொழுதில் அங்கு நுழைந்த ஒருவர் தூக்கி சென்றுள்ளார். இந்த காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த குளச்சல் போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு காரில் 9 ஆடுகளுடன் வந்த பழனிசாமி, ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் விசாரித்ததில் அந்த ஆடுகளை திருடி கொண்டு வந்தது தெரிய வந்தது. காரில் இருந்த 9 ஆடுகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் இருவரையும் திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் புடையூர் பகுதியில் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 25 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மாநில தேர்தல் ஆணையத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள மாநகராட்சிகள் நகராட்சிகளுக்கு வார்டு எண்ணிக்கையை நிர்ணயம் செய்தல் தொடர்பாக வார்டு மறுவரையறை ஆணையக் கூட்டம் நடைபெற்றது.
தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மாரநேரி கிராமத்தில் அரசு வழங்கிய நிலத்தை நீதிமன்றம் ஏரி ஆக்கிரமிப்பு என கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஏர் கலப்பையுடன் உண்ணாவிரதம் இருந்தனர். மேலும் தாங்கள் விவசாயம் செய்து வரும் பகுதியை அரசு விட்டுக் கொடுக்காவிட்டால் குடியுரிமைக்கான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். கெடிலம் ஆற்றை காரில் கடக்க முயன்றவர் மூன்று பேரில் இரண்டு பேர் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பள்ளுங்கூர் கிளியூர் பகுதியின் நடுவே கெடிலம் ஆறு செல்கிறது. இதற்கிடையில் இந்த ஆற்றில் நடுவே அதிக வெள்ளம் சென்ற நிலையில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர், கிளியன், முருகன் ஆகிய மூவரும் கார் மூலமாக தரைப்பாலத்தை கடக்க முயன்றுள்ளனர். இந்நிலையில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மூவரும் அடித்துச் செல்லப்பட சங்கர் மற்றும் கிளியன் ஆகியோர் தப்பியுள்ளனர். இந்த நிலையில் காருடன் அடித்துச் செல்லப்பட்ட முருகன் உடலை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்தவர்கள் மீட்டுள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் காரைப்பட்டி காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் 95 வயதான வெள்ளையன் மற்றும் அவரது மனைவி பெருமாயி, அவர்கள் இருவரும் தங்களுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் 2 மகள்கள் மற்றும் பேரன் ஆகியோர் அவர்களது நிலத்தை செட்டில்மெண்ட் கிரயம் செய்ததுடன் இடத்தை காலி செய்யுமாறு விரட்டியதாக தெரிகிறது. இதனையடுத்து வெள்ளையன் அம்மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ள மனுவில் மகள்கள் மீது நடவடிக்கை எடுத்து சொத்தை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகர் பகுதிகளில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த மாநகர காவல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மதுரை மாநகர் பகுதியில் கடந்த மாதத்தில் மட்டும் 251 ரவுடிகளின் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ரவுடிகளிடமிருந்து 8 வாள், 8 கத்தி மற்றும் 3 அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது எனவும், கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 15 ரவுடிகள் உட்பட 2021ஆம் வருடத்தில் 72 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து ஓட்டுநரை ஆயுதத்தால் தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூரில் இருந்து புதுவை நோக்கி சென்ற தனியார் பேருந்தை 2 சக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பேருந்தின் கண்ணாடியை உடைத்து பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டி ஓட்டுநர் தேசிங்குக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் அதனை தடுக்க சென்ற பேருந்து நடத்துனரையும் கத்தியை காட்டி மிரட்டி பையிலிருந்த பணத்தை பிடுங்கி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ரெட்டிசாவடி போலீசார் பேருந்தில் இருந்த சிசிடிவி பதிவுகளை அடிப்படையாக கொண்டு பிருத்திவிராஜன், சீனிவாசன், மருதநாயகம் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே மணலி விளை பகுதியில் கணவர் வெளியே சென்றிருந்த நிலையில் ஸ்ரீஜா சாமிலி என்பவர் கை குழந்தையுடன் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 3 பேர் யாசகம் கேட்பது போல் நடித்ததுடன் எதிர்பாராத நிலையில் மயக்க மருந்து பொடியை வீசி வீட்டில் இருந்த 25 பவுன் தங்க நகைகளை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இதையடுத்து அவரது கணவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி சுற்றுலா தளத்தை திறக்க நடைபாதை வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவிக்கு கொரோனா காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல 2 ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது கோவில் மற்றும் பொது இடங்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தமிழக அரசு கட்டுப்பாடுடன் கூடிய தளர்வுகள் அளித்து திறந்துள்ளது. இந்நிலையில் சுருளி அருவியை திறக்க வேண்டுமென்று அப்பகுதியில் உள்ள நடைபாதை வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.